ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கோமாதா உண்டேயில் பணம் போடுறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா வந்து டெய்லியும் 100 ரூபா 200 ரூபா இல்லாட்டி வந்து வாரத்துக்கு ஒரு முறை காசு போடுறீங்க, எங்களுடைய கணவர் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துனே இருந்தால் நம்ம காலம் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படின்னு எதிர்பார்த்துனே இருந்தால் நம்ம எதிர்பார்த்துனே இருக்க வேண்டியது தான். நம்ம கையில் 1 ரூபா 2 ரூபான்னா நம்ம சம்பாதியத்தில் இருந்தால் தான் நமக்கு தேவையானதோ நம்ம ஆசைப்பட்டதோ வாங்கிறதுக்கும் ஒரு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் தான் இதை வந்து நிறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வளர்த்துக்கோங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு 10 ரூபா 1 ரூபான்னா கூட நமக்கு யாரும் சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சும்மா உக்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட உக்காந்து பேசின்னு இருப்போம், இல்லை டிவி பார்ப்போம், அப்புறம் நிறைய ஃபோன் இருக்குது, எப்படியும் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிடறோம், அதிலெல்லாம் வந்து பார்த்துன்னு நம்ம டைம் பாஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வேஸ்ட்டாக வந்து அந்த நாள் பொழுது போயிடுச்சு. நம்ம நீங்கள் நைட்டில் நம்ம தூங்குறதுக்கு போகிறதுக்குள்ள நம்ம இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? 1 ரூபா நம்ம கையில் சம்பாதிக்க முடிஞ்சதா? நம்ம வீட்டு வேலை செஞ்சோம், அவ்வளோதான், பசங்க பார்த்துட்டோம், அவ்வளோதான், அப்படின்னு நம்ம எல்லாம் லைஃப் வந்து ரன் பண்ணின்னு இருக்கோம். வேலைக்கு போகிற பெண்கள் வந்து வீட்லேயும் செய்கிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சு வேலைக்கும் போயிட்டு சம்பாதிச்சுன்னு வராங்க. அவங்களால மட்டும் எப்படி முடியுது? நம்ம மட்டும் எப்படி சும்மா காலத்தை போக்கடிக்கிறோம்? இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் காசு பணம் வேறவங்க கொடுக்குறாங்க, நான் வந்து அப்பா கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்க, கணவர் கொடுக்குறாங்க அப்படின்னாலையும் அது வந்து நம்ம இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்கள் புடவையாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு புடவை இருக்குது, அது ஒரு 300 ரூபா கொடுத்து இந்த மாதிரி குச்சி போட கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, அந்த 300 ரூபா நீங்கள் சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணலாம். ஒரு புடவைக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குச்சி கட்டுற நூலுன்னு கேட்டால் தருவாங்க, மணி இதுக்கு வந்து அதுக்குன்னு ஊசி இருக்குது, இதெல்லாம் வந்து கேட்டு வாங்கி வச்சுட்டு உங்கள் புடவைங்களுக்கு நீங்களே போட்டு வச்சாலும் அந்த வந்து கணவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து குச்சி போடணும், வேறவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லைங்களா, அது நீங்களே போட்டுறீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு சேவாகும். இந்த மாதிரி உண்டியில் எப்படி பணம் போடலாம், நீங்கள் சேமிக்கிற காசை வந்து தங்கமாக எப்படி மாற்றலாம், நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மணி சேவிங் சேலஞ்ச் போட்டிருக்கேன். மந்த்லி மணி சேவிங் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு தங்க காயினாவோ தங்க பொருளாவோ வாங்கலாம் அப்படின்னு நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வீட்டுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிலாம் யோசனை பண்ணுங்கள். வேஸ்ட்டாக வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காமிச்சிருக்கேன் எப்படி போடலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்குக்கா. நாங்களும் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும், நம்ம லைஃப்பை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துன்னு போகணும், போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், இதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கே எனக்கு சாயங்காலம் ஆகிடுதே அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்களும் வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் வேலைக்கு போகிறாங்க, அவங்க கையில் மட்டும் எப்படி ஆகுதுன்னா அந்த வேலையை அதுக்குன்னு டைம் சீக்கிரம் முடிக்கலாம், இந்த முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம். உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக சொல்லணும்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வந்து உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க, அப்போ வந்து அவள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, அவங்க எழுந்து தூங்கி எழுந்ததுக்காட்டு நம்ம இந்த வேலை செஞ்சுன்னுட்டு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யலாம், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து உங்களுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன வயசில் ஏதாச்சும் ஒன்று கற்றுன்னு இருப்பீங்க. இப்போ வந்து அது எப்படி போடலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு நோட் புக்கில் வந்து ஒரு 50 சுற்று வர மாதிரி வந்து ஒரு நோட் புக்கோ ஒரு அட்டையோ அதில் நூலை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஒரு 50 சுற்று செத்து சுற்றிட்டு இதுக்கு ஒரு கம் வந்து தேவைப்படுது. கிளாத்துக்கெல்லாம் ஒட்டுற கம்முன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த நூலெல்லாம் வந்து சிதறாமல் அங்கங்கே அப்படியே வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிடணும். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக. உங்களுக்கு வீடியோ வேணும் அக்கா, எங்களுக்கு மாதிரி குச்சி போடுறது வீடியோ காமிங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து யாருமே சரியாக பார்க்கல. ஓ சரி, அவங்களுக்கு யாரும் அது பிடிக்கலையா போல அப்படின்னு நான் நிறைய போடலை. நீங்கள் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதுமாதிரி குச்சி போடுற வீடியோவும் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து சிம்பிளாக போடுற குச்சி வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவில் வந்து ஒரு புடவைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 100 ரூபா வந்து லாபத்தோடு நீங்கள் ஒரு செஞ்சுக்கலாம்.
வேறு வந்து உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் புடவைக்கு ஒன்று போட்டுட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி நான் போட்டு தரேன்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஒரு 50 சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி கையில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து கம்மு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி அது கொனையில் மட்டும் மேலே வந்து பாருங்கள் நுனி அப்படின்னு கூட சொல்லலாம், அங்கே வந்து இந்த கம் போட்டு கொஞ்சம் தடவி விட்டுறேன். அப்போ வந்து அது வந்து நூலுங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம எடுத்து இந்த ஊசியில் கோக்கிறது கூட ஈஸியாக கோக்கலாம். இந்த மாதிரி கம் போட்டு தடவிட்டிங்கன்னா ஊசியில் கோக்கிறது ஈஸியாக கோக்கலாம். அந்த கம்மை கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஊசி கடையில் கேளுங்க, குச்சு போடுற ஊசின்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து சந்து வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதில் கோத்துக்கிறேன். கோத்துட்டு ரெண்டாக நம்ம இப்போ நம்ம நூல் தைக்கவே இல்லைங்களா, அந்த மாதிரி ரெண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கம்மு தடவன நுனியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம புடவை உள்ள போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்மை ஒட்டி இருந்து எடுத்துடுங்க. மணி நான் வந்து எந்த மாதிரி நிறைய பீட்ஸுங்க இருக்குங்க, இப்போல்லாம் வந்து டிசைன் டிசைனாக இருக்குது. நான் வந்து இது தான் வந்து எடுத்திருக்கேன். அது உள்ள ஊசி உள்ள போட்டுட்டு நம்ம புடவை வந்து நீங்கள் புடவிலே வந்து குச்சி கட்டுற மாதிரி நூல் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி இருந்தால் அந்த டிசைன் போட முடியாது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜிக்ஸாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடையில் கொடுத்து ஜிக்ஸாக் பண்ணி எடுத்துகிட்டு மேலேருந்து குத்தி எடுத்து ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டு மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த நுனியும் ரெண்டு ஜாயின் பண்ணி ஒன்றா பிடிச்சிட்டு த்ரெட்டு சில்க் த்ரெட்டுன்னு இருக்கும், தனியாக வந்து கோல்டு கலரில் சில்க் த்ரெட்டுன்னு இருக்கும், நீங்கள் அதையும் வாங்கிக்கணும். மேட்சிங்காக நூலும் புடவை எடுத்துன்னு போயிட்டு மேட்சிங்காக நூலும் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து சில்க் த்ரெட்டு வந்து நம்ம துணி தைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஊசிலே வந்து சிங்கிளாக வச்சு டபுளாக நான் முடி போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம நல்லா கட்டியான முடி ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கட்டி முடின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 5-6 சுற்றி எடுத்திங்கன்னா அது வந்து கோல்டன் கலரில் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த குச்சியோட நம்ம கட்டுறது அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. கடைசியாக வந்து அந்த நம்ம சுற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், அது உள்ள ஒரு முடிச்சு கட்டி முடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த நூல் வந்து நம்ம சில்க் த்ரெட்டு பிரியவே பிரியாது. இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ அழகான குச்சி ரெடி. அவ்வளோதாங்க, ஒரு 3 மணி நேரம் இருந்தால் போதும் ஒரு புடவைக்கு நீங்கள் குச்சி கட்டிடலாம். அதனுடைய ரேட்டு வந்து நான் இங்கே பெங்களூரில் 300 ரூபான்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மியாகவே கொடுக்கலாம். இங்கே வந்து எல்லாமே ரேட்டு, த்ரெட்டு ரேட்டு, அந்த பீட்ஸ் ரேட்டு எல்லாமே இங்கே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 50 ரூபா ஜாஸ்தி வச்சு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஒரு 50 ரூபா கம்மி வச்சே ஃபஸ்ட்டு போடுறவங்க கம்மியாக கொடுத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க சொல்லி நம்மக்கிட்டேயே வந்து புடவை கொடுப்பாங்க. அவ்வளோதான் பாருங்கள், குச்சி வந்து அழகான குச்சி ரெடி. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்படி தாங்க மணி வந்து அவர்கிட்ட தான், உங்கள் கணவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கி போடணும்னா நம்மளால் வந்து பணம் சேமிக்கவே முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கைத்தொழில் தெரிஞ்சு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அந்த பணத்தை கூட மணி சேர்த்து வைங்க. அப்புறம் உண்டியில் போடுறேன் அப்படின்றது நான் வந்து எப்பவுமே குளிகை டைமில் நேரமாக பார்த்து போடுங்க, அப்போ நிறைய பணம் நம்ம கைக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து போட வைங்க. உங்கள் பசங்கக்கிட்டேயே கொடுத்து போட வச்சிங்கன்னா அதிகமான பணம் சேரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதை தான் வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நம்பிக்கை வந்து வீண் போகாது. எப்படி வந்து அந்த குழந்தைங்க வந்து துருன்னு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க செய்கிற வேலை அவங்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னுடைய கோமாதா உண்டியில் இன்றைக்கியோட மணி வந்து ஒரு 500 ரூபா நான் எடுத்து போட்டிருக்கேன். அது வந்து புது நோட்டாக இருக்கிறதெல்லாம் இதில் போடுறேன். இதில் வந்து கோமாதா உண்டியில் பணம் சேமித்து என் வரலட்சுமி பண்டிகைக்கு இது காசு சேமிக்கணும்னு நான் சேமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி சேவிங் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மணி சேவிங் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.